Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla wa may yudlilhu fala hadiyala. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika la wa asyhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'alim wal furqanil majid a'udzu billahi minas syaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۗ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقى الحديث كتاب الله وحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم سر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சத்தியத்தை நோக்கி அழைக்கும் மாநாடுகளும் அசத்தியவாதிகளின் கூப்பாடுகளும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் பிதாத் ஒழிப்பு மாநாடு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாடு என்று ஏறக்குறைய நம்ம ஒரு வருட காலத்திற்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சோம், அறிவித்திருந்தோம். அந்த அறிவித்த மாத்திரத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் அசத்தியவாதிகளினுடைய அந்த கூப்பாடுகளுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த மாநாட்டை நோக்கி அழைக்கும் பணியில் நம்மவர்கள் ஈடுபடுவதை காட்டிலும் அசத்தியவாதிகள் இந்த மாநாட்டிற்கு மக்களை அனுப்புவதற்காக அதிகமான முயற்சிகளும் அதிகமான முன்னேற்பாடுகளும் நம்மை பற்றி உண்டான தவறான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோங்கிற பேரில் சத்தியத்தை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், கண்ணார பார்க்குறோம். ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம எத்தனையோ மாநாடுகள், மாநிலம் தழுவிய அளவில் மாநாடுகள் நம்ம நடத்தினோம். முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற ஒரு மாநாடு நடத்தியிருந்தோம், திருக்குர்ஆன் மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தியிருந்தோம், அதுபோக சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி மாநாடுகள் நடத்தியிருந்தோம். இப்படி ஏராளமான மாநாடுகள். அந்த நேரத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ எதிர்ப்பு என்னவென்றால், இதுதான் இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பேரிடியாக இருக்கிறது. இந்த பிதாத் என்பதுதான் அவர்களுடைய பொழப்பு, வருமானம், அவர்கள் மக்கள் மத்தியில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு, அவர்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கக்கூடியது இந்த பிதாத் தான். இதை வச்சு தான் அவர்களுக்கு பொழப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வச்சு தான் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடிமடியிலேயே கையை வைக்கிறாங்களே. இத்தனை ஆள வரைக்கும் சொன்னாங்க, பிதாத் உண்டாங்க, சிறுக்குண்டாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, சொல்லிட்டு போட்டேன். ஆனால் இன்றைக்கி மாநிலம் தழுவிய அளவில் மாநாடு என்ற பெயரில் அறிவித்துவிட்டு பட்டி தொட்டி எங்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்களே. பட்டி தொட்டி என்றும் எது பிதாத்து, எது மார்க்கம், எது மார்க்கத்தில் இல்லாதது என்பதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டாங்களே. மக்கள் கேள்வி கேட்குறாங்களே, பதில் சொல்ல முடியலையே, ஹதீஸில் ஆதாரம் கேட்குறாங்களே,
குர்ஆன்ல ஆதாரம் கேட்கிறாங்களே, என்னென்று பதில் சொல்வது, அடுத்து இந்த மக்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதில் தான் என்னது அவர்களுக்கு பேரிடியே இறங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் எத்தனையோ அவதூறுகள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் இப்ப மாநாடே பிதுகத்தில் ஆரம்பிச்சாங்க. பிதுகத்து ஒழிப்பு மாநாடே பிதுகத்து அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சா இல்லையா? சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ரசூலுல்லா நடத்தினாங்களா, பிதுகத்து ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்களா, வரதட்சணை ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்களா, கேள்வி பதில் நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்தினாங்களா, எளிய மார்க்கம் நடத்தினாங்களா என்று சொல்லி சுன்னத்து ஜமாத்தினுடைய ஜாம்பாவான்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய உலமாக்களே பேசக்கூடிய அளவுக்கு, பெரிய பெரிய உலமாக்களை இதை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த பிதுகத்து ஒழிப்பு மாநாடு பற்றி உண்டான செய்தியை தமிழகம் மட்டுமல்ல இலங்கை அது போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலையும் தமிழ் அல்லாத மக்களிடத்திலையும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான் என்றால் இதற்கு நாம நன்றி யாருக்கு சொல்லணும்? சுன்னத் ஜமாத் ஆளுகளுக்கு தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது என்பது நம்மளுடைய பிரச்சாரம் மட்டும் கிடையாது, எதிரிகளுடைய எதிர்ப்பும் தான் அதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்களோ அந்த அளவுக்கு நாம வீரியமாக செயல்படுவோம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நீங்க எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் செய்த பிரச்சாரம், நாம் செய்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம், நாம் செய்த அந்த தாவா பணி, நாம் சிறுக்குக்கு எதிராக களமிறங்கிய அந்த போராட்டங்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய 2-3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஊரை எதிர்த்து நின்றது, சத்தியத்தை போதித்தது, ஜமாத்திற்கு அஞ்சாமல், பெரிய தலைகளுக்கு அஞ்சாமல், ஊருக்கு அஞ்சாமல், வீட்டுக்கு அஞ்சாமல் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் மார்க்கத்தையும் எடுத்து சொன்னமே, அந்த வீரியம் இன்னைக்கு இருக்கிறதா? பெரிய அளவுல வளர்ந்து போய் நமக்கு என்று தனி மர்க்கசுகளும் நமக்கென்று தனி பள்ளிவாசல்களும் ஏற்பட்டதற்கு பின்னாடி நாம இதிலேயே முடங்கி கிடந்துட்டோம். அப்ப எதிர்ப்புகள் இல்லை, அவங்க தனியா போயிட்டாங்க, அவங்க வாடகை அங்கே இருந்து சொல்லிட்டு போறாங்க, இது நம்மளை ஒன்றும் பாதிக்காது என்ற அளவுல அவங்களும் இருந்துட்டாங்க. நம்மளையும் அதிகமாக எதிர்க்கல, நாமளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. ஆனா இது வந்து என்னது ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரியமாக களம் இறங்கினோமோ, எவ்வளவு வீரியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோமோ, பார்க்கிறவர்கள் எல்லாம் பார்த்து சந்தித்து பேசினோமோ, அப்படியான ஒரு பிரச்சாரங்கள் இப்ப நடக்குதாண்டா கிடையாது. பள்ளிவாசல் 5 வேளை தொழுகிறோமா, காலையிலே மாலையிலேயும் குர்ஆன் ஓதுறோமா, மக்களுக்கு பயான் பண்றோமா, அதோட போயிடுச்சு. தனிநபர் தாவாக்கள் கிடையாது, மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுவது கிடையாது, பெண்களை சந்திச்சு இந்த மாதிரி சிறுக்கு பிதுகத்தை பத்தி சொல்லுவது கிடையாது, வணக்க வழிபாடுகளை எடுத்து சொல்லுவது கிடையாது. நோம்பு வந்துட்டா திராவியை பத்தி பேசுவோம், ரஜபு வந்துட்டா இதை பத்தி மிஹ்ராஜை பத்தி பேசுவோம், அதுக்கு அடுத்து வந்தா பராத்தை பத்தி பேசுவோம். இப்படி பள்ளிவாசலுக்குள்ளேயே முடங்கி போன பிரச்சாரம் மீண்டும் தெருவுல இறங்கி வீரியம் எடுத்து செய்வதற்கு உண்டான முயற்சிகளை அவங்க நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்க்கிறார்களோ அந்த அளவுக்கு அது வீரியம் அடையும். எத்தனை பேர்கள் சேர்ந்து வருகிறார்களோ அந்த அளவுக்கு நம்ம ஈமான் வலுப்பெறும். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். எப்படி சொல்றான்? உங்களுக்கு எதிராக அனைவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, யாருக்கு? சஹாபாக்களுக்கு சொல்லப்படும் பொழுது, ஃபசாதத் ஸுமுல் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்ததை ஒழிய அவர்கள் பின்வாங்கவில்லை, அவர்கள் பயப்படவில்லை, புறமுதுகிட்டு ஓடவில்லை. நம்ம சரியான கொள்கையில் இருக்கிறோம், நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், நம்மளை எல்லாரும் இது சூழ்ந்துட்டாங்க, அப்ப நாம இருக்கிறதான் சரி என்பதை சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? ஃபசாதத்துஹுமுல் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கப்படுகிறோமோ அது நமக்கு போடப்படுற உரம். உரம் போட்டோம்னா கண்டு செடிகள் எப்படி வளருமோ அந்த மாதிரி இந்த ஏகத்துவம் என்பது, இந்த சத்தியம் என்பது வேகமாக வளரும். பார்க்கிறோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதினாவுடைய வாழ்க்கையையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால், ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹை எதிர்த்த எதிர்ப்புக்கு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே தவிடுபடியாக இருக்கணும். அவ்வளவு ஒரு எதிர்ப்புகள். ரசூலுல்லாஹ்னு சொல்லிட முடியாது, நான் ரசூலுல்லாஹை சேர்ந்தவன் அறிவிக்க முடியாது, ரசூலுல்லாஹ் பார்க்க போறேன்னு போக முடியாது. அப்படியான காலகட்டம் ஆரம்ப காலகட்டம். கடைசி நேரம் எப்படி இருந்தது? பல நாடுகளிலிருந்து இஸ்லாத்தை கூட்டம் கூட்டமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு மமதையோ எந்த விதமான ஒரு பெருமையோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத الناس யதுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு நுழையக்கூடிய நேரத்தில் அல்லாவே போடுங்க, நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கிறிய, கொண்டு வந்து சேர்த்தது அல்ல, உள்ளாக நுழைச்சது அல்ல, நேர்வழியை காட்டினது அல்ல, அவனை புகழுங்க, அவனை பெருமைப்படுத்துங்கள், அவனிடத்தில் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றானே. அப்ப எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கத்தான் ஏகத்துவமே வளர்ந்து கொண்டிருக்கும். நாம முடங்கி கிடந்தோம்,
நாம தாவா பண்ணல, நாம பிரச்சாரம் பண்ணல. நமக்கு என்று ஒரு தனி இடம் வந்ததுக்கு அப்புறம், நமக்கு என்று ஒரு மரக்கல் பள்ளிவாசல் வந்ததுக்கு அப்புறம், ஒரு ஆலிம் சாவை போட்டு அஞ்சு வேளையும் தொழுகை நடத்தி அதோட நம்ம முடிச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு வருஷ காலமாக இந்த பிரச்சாரம் மீண்டும் வீரியம் எடுத்திருக்கிறது. மக்கள் மத்தியில் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள், பல வாட்ஸ்அப் தளங்கள், பல பேஸ்புக்குகள், எல்லா இடங்களிலும் இதை பற்றியான பேச்சு தான். விதுகத்து ஒழிப்பு மாநாடு நம்ம சொல்றோமா இல்லையா? அவன் சொல்றான், அவன் திக்ரு செய்யற மாதிரி சொல்றான். விதுகத்து ஒழிப்பு, விதுகத்து ஒழிப்பு, என்ன விதுகத்து, என்ன விதுகத்துண்டு பாக்கிறமா இல்லையா? அதே மாதிரி சுன்னத் ஜமாத்தினுடைய அடுத்து ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய அடுத்து ஒரு தலைவர் சஹாபாக்கள் அவர்களை குர்ஆன் பின்பற்ற சொல்லுது, அது விதுகத்தா? இப்படி எல்லாம் பேசுனாங்களா இல்லையா? அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் என்னது, மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மீண்டும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோக ஏராளமான அவதூறு பிரச்சாரங்களை அள்ளி வீசுறாங்க இந்த மாநாட்டுக்கு எதிராக. என்ன சொல்ல போனா, முஸ்லீம்கள் ஒரு பக்கம் அள்ளி வீசினாலும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கதி கலங்கியிருக்கிறாங்க. இந்த RSS போன்ற பிஜேபி அரசாங்கம் என்ன செய்யுது, முஸ்லீம் மக்கள் இவ்வளவு பேர் ஒன்று திரண்டு விடுவார்களா? உளவுத்துறை சொல்லுமா இல்லையா? எல்லா இடத்திலும் பிரச்சாரம் நடக்குது, எதிர்ப்பு பிரச்சாரம் கடுமையா நடக்குது, மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது, அதிகமான மக்கள் போவார்கள். 100 ஏக்கருக்கு மேல இடம் பிடிச்சிருக்கிறாங்க, 100 ஏக்கருக்கு மேல வாகனம் நிப்பாடுறதுக்கு இடம் பிடிச்சிருக்கிறாங்க என்ற செய்தி எல்லாம் போகும் பொழுது, நமக்கு நம்மளுடைய மக்கள் மத்தியில் இந்த விதத்து இந்த மார்க்கத்தில் உள்ள இப்படி ஒரு பக்கம் இருக்குது. முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டால், விழிப்படைந்து விட்டால், அடுத்து நாம இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய சதி திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருமே. முன்னேற்பாடாக பல செய்திகளை கொண்டு வராங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தும், அந்த செய்திகளை என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வராங்க, அனைவருக்கும் சரிசமமான சட்டம் என்று. அதுபோக முஸ்லீம்களை வெளியேற்றுவதற்குண்டான நிகழ்ச்சிகளும், வெளியேற்றுவதற்குண்டான முக்கியமான காரண காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. NPR, NRC போன்ற அதுக்கு என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு விட்டால், முஸ்லீம்கள் ஒன்று கூடி விட்டால், முஸ்லீம்கள் விழிப்படைந்து விட்டால், இதை நம்ம கை வைக்க முடியாது என்பதற்கு அவர்களுக்கும் பெரு ஆபத்தாக இருக்கிறது, அவங்களும் தடை செய்கிறாங்க. நம்ம மக்கள் ஒன்றாக சேர்ந்து நாம சத்தியத்தை சொல்ல போறோம், குர்ஆனை சொல்ல போறோம், ஹதீஸ சொல்ல போறோம், அவனுக்கு என்ன பஞ்சாயத்து? அவனும் தடுங்கிறான். ஏன்? அவனும் ஆட்டம் கண்டு விட்டான், அடுத்து எலெக்ஷன் வருகிறது, முஸ்லீம்கள் சாலிடா போயிருவாங்க, ஒன்றை சேர்ந்துருவார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறான், அவனும் வந்ததனுடைய காரணமாக அவனும் அலரடித்துக் கொண்டிருக்கிறான். இவங்க தான் பதறார்கள் என்றால் அவன் அலறான். இப்படி செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அது போக என்னது, எது எல்லாம் நம்ம சொல்ற மார்க்கத்தில் எது இருக்குது எது இல்லை அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், நம்ம எதை மார்க்கம் சொல்றோம், எது உண்மையிலே இஸ்லாத்தில் எது மார்க்கம், எது அல்லாஹ்வால் தந்தது, எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தந்தது, அதுதானே மார்க்கம். இதுல யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். இன்றைய தினம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் முழுமைப்படுத்தி விட்டோம் என்றால் என்ன அர்த்தம், முழுமையாக்குதுண்டா என்ன அர்த்தம், பூரணமாக்குறதுண்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை, புதுசா எதுவும் தேவையில்லை, என்ன உள்ள முழுமையாக்குறது, முழுமையாக்குற நேரத்தில் உள்ள என்ன இருக்குதோ அதுவே போதுமானது, அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை தான் அர்த்தம். இது சாதாரண அறிவு. இது முழுமையாயிருச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு சாக்கில் அரிசியை போடுறோம், சாக்கு முழுமையா இருக்குன்னு என்ன அர்த்தம், அடுத்து ஒருபடி அரிசியை உள்ளக்க போட முடியாது அர்த்தம். ஒரு டம்ளர்ல தண்ணி முழுமையா இருக்குன்னு என்ன அர்த்தம், இன்னொரு கொஞ்சம் தண்ணி அதுல ஊத்த முடியாது அர்த்தம். அப்படி ஊத்தினா உள்ள உள்ளது வெளியாயிரும், உள்ளாக்க இருக்கிறது வெளியே போகும், அப்படித்தானே? அதுதானே முழுமைங்கிறது அர்த்தம். அப்ப இது அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம், ரசூல்லாவோட முழுமைப்படுத்தி விட்டோம் என்றால் அதுக்கு ரசூல்லா காலத்துல எது மார்க்கமாக இருந்ததோ, எதை ரசூல்லா மார்க்கமாக சொன்னார்களோ, எதை மார்க்கமாக நம்மளுக்கு தந்தார்களோ, இதை அவர்கள் மார்க்கமாக செயல்படுத்தினார்களோ அதான மார்க்கம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் வஹி நின்று விட்டது, குர்ஆன் முழுமையடைந்து விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் முழுமையடைந்து விட்டது. அதுக்கப்புறம் ஒரு செய்தி வர முடியுமா? அதுக்கப்புறம் ஒரு மார்க்கமாக ஆக முடியுமா? மார்க்கமாக ஆகும் என்றால் அல்லாஹ் சொல்லலைன்ற அர்த்தம், முழுமையாகினது பொய்யின்ற அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அனைத்து செய்தியையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன்னு சொன்னாங்களே, அது பொய்யின்ற அர்த்தம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத ஒரு விஷயம், மார்க்கம் என்ற போர்வையில், மார்க்கம் என்ற லேபிள்ல உள்ளே வறுமையானால் இது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் மறந்துட்டான் அர்த்தம், அல்லாஹ் சொல்லலைன்ற அர்த்தம், ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்கன்ற அர்த்தம், ரசூலுல்லாஹ் காட்டி தரலைன்ற அர்த்தம். இதெல்லாம் வணக்கம் நாங்களா உண்டாக்கணும்ன்ற அர்த்தம். அல்லாஹ்வுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, நாங்களா உண்டாக்கி இருக்கிறோம்,
இதெல்லாம் மார்க்கம், இதுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும், அல்லாஹ் நன்மையை தரணும்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். படைத்த இறைவன், எக்காலமும் முக்காலமும் அறிந்தவன், அனைத்து ஞானமும் தன்னகத்தை கொண்டவன், இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான் என்றால் அதுல உன்னை கூட்டுறதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது, உன்னை இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது, இருக்கிறத இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்துருக்கானா கிடையாது. ஹலால ஹராம் ஆக்கிட முடியுமா, ஹராம ஹலால் ஆக்கிட முடியுமா, வாயில வந்ததெல்லாம் மார்க்கம் என்று சொல்லிட முடியுமா? மற்ற மதங்கள்ல இசங்கள்ல கொள்கையில வேண்டால் இருக்கலாம், இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு அதற்கு அடுத்து வரக்கூடியவருடைய வேலை தான் என்ன, உள்ளதை எடுத்து சொல்லுவதான் வேலையே ஒழிய உண்டாக்கி சொல்வதில்லை. எது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதுல இருக்கிறதை எடுத்து காட்டணுமே ஒழிய, அதுல இருக்கிறதை எடுத்து சொல்லணுமே ஒழிய, கையில மடியில போட்டு உண்டாக்கி சொல்லிட முடியுமா, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட முடியுமா? ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்தில் இந்த அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கல, இந்த மக்கள் சுன்னத் ஜமாத் மக்கள், இந்த உலமாக்கள் விளங்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்கலங்கல்ல அந்த அதிகாரத்தை, நபியே நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது உண்டாக்கிடுவீங்களா, நீங்க அப்படி செஞ்சிட முடியுமா? அப்படியே அல்லாஹ் கேட்கிறான், நபியே நாம் சொல்லாத சில சொற்களை சில செய்திகளை நீங்களாக இட்டு கட்டி சொல்வீர்களே ஆனால் வலதுகரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு உங்கள் நாடி நரம்ப துண்டிச்சிருவேன், என்ன எவனும் கேட்க முடியாதுங்கிறான். இல்ல யாராவது கேட்ட முடியுமா, ஏன் அப்படி செஞ்சு கேட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் செய்யல, அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட போதிக்கல, சொல்லல. அப்ப அந்த எச்சரிக்கை யாருக்கு? பின்னாடி வரக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மார்க்கம் என்ற போர்வையில் இல்லாத ஒரு விஷயத்தை உள்ளே நுழைப்பதை பற்றி, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுவதை பற்றி, நீங்களாக உண்டாக்குவதை பற்றி யோசிக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய நாடி நிரம்பிய தரிச்சிருவன் அல்லாஹ் சொல்றான், மற்றவர்கள் எம்மாத்திரம், உங்க இமாம் அல்லாஹ் எம்மாத்திரம், அல்லாஹ் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் பிதாத்தை உண்டாக்கி உண்டாக்கியவனுக்கு எவன் ஆதரவு கொடுக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். சபிக்கிறான் என்ன அர்த்தம், நம்ம திட்டம் அந்த மாதிரி நாசமா போ அப்படி சொல்லுவான், அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டுருவான், தூக்கி நரகத்துல தூக்கி வீசிடுவான். நாளைக்கு சஹாபாக்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஹவுசர் என்ற நீர் தடாகத்தில் தடுக்கப்படுவார்களே, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே, என்னை அவர்கள் அறிவார்கள், அவர்களை நான் அறிவேன், அவர்கள் என்னுடைய தோழர்கள் பாங்க. அப்ப என்ன சொல்லப்படும், முஹம்மதே உம்முடைய மரணத்திற்கு பின்னால், உங்களுக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தில் என்னவெல்லாம் கொண்டு வந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படுமே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, என்னுடைய சகோதரர் ஈசா அவர்கள் சொன்னது போன்று நானும் சொல்லிவிடுவேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவர்களை கண்காணிக்க கூடியவனாக இருந்தேன், நான் மரணித்ததுக்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது, அவர்கள் உன்னுடைய அடிமைகள், நீ நாடினால் தண்டி, நீ நாடினால் மன்னி, அது உன்னுடைய விருப்பம் சொல்லிடுவோம் சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ்வால காப்பாற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ் ஏதாவது செஞ்சிருவாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை மார்க்கமாக கொண்டு வந்து அது இஸ்லாத்தின் பேரால போட்டு இஸ்லாத்தினுடைய லேபில ஒட்டி இதுவே இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தியல, சிந்திக்க வேண்டாமா? மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டாமா? மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது, அல்லாஹ் வெறுக்கக்கூடியது எது, அல்லாஹ் ஆகுமாக்கியது எது, அல்லாஹ் தடுத்தது எது, எதுவெல்லாம் வணக்கம், எந்த வணக்கத்தை செய்தால் அவனுக்கு விருப்பம், எல்லாத்தையும் எல்லாம் சொன்னானா சொல்லலையா? சொன்னது அப்படி நீங்க செஞ்சிட்டீங்களா இல்லையே? எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கிறோம், அப்புறம் என்னத்துக்கு புதுசா கொண்டு வர வேண்டும்? நம்ம பல தடவை சொன்னதுதான், குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு தானே அருளப்பட்டது, ரசூலுல்லாஹ்க்கு தானே இறங்கியது குர்ஆன் என்பது. அப்ப அந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குமேயானால் மௌத்தா போனவர்களுக்கு, இறந்து போனவர்களுக்கு குர்ஆனை ஓதி நன்மையை சேர்க்க முடியும் என்றால், கத்தம் ஓதி பார்சல் பண்ண முடியுமேயானால், அவருக்கு நன்மையை பொங்கல் பண்ணி இமெயில் பண்ண முடியுமேயானால், இதை ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களா செஞ்சிருக்க மாட்டாங்களா? இந்த நன்மையை ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களா? இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, ரசூலுல்லாஹ் செய்யல என்றால் இது நன்மையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தருமே மௌத்தா போலையா? மௌத் என்பது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போயிருச்சா? ரசூலுல்லாஹ் காலத்தில் மௌத்தா போனாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மூன்று பெண் பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது மௌத்தா போனாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மௌத்தா போனாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மௌத்தா போனாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் மௌத்தா போனாங்கல்ல, செய்யலையே. அப்ப அதிலிருந்து விளங்குது இது மார்க்கம் இல்ல, இது இஸ்லாம் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது என்று விளங்குதா இல்லையா? அப்ப இதுக்கு நீங்க அல்லாஹ் நன்மையை தருவான், நாங்க குர்ஆனத்தை ஓதுறோம், அது நம்ம கேட்டோம், நம்ம குர்ஆனை ஓதுற உசுரோட இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு குர்ஆன் ஓத தெரியலங்க, அவன் நாங்க தொழுவம் போக மாட்டேங்க ஒண்ணும் போக மாட்டேங்கிறான், நம்ம ஒரு குர்ஆனை ஓதி சு அவனுக்கு அந்த நன்மையை சேர்த்து அல்லாஹ் சேர்த்துருவானா? உயிரோட ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு குர்ஆன் ஓத தெரியல, தொழுவம் போக மாட்டேங்கிறான் ஒண்ணுக்கு போக மாட்டேங்கிறான், ஏன்னா அவர் குர்ஆனை முழுசா ஓதி அல்ல அந்த குர்ஆனுடைய நன்மை அவனுக்கு சேர்த்துல அப்படின்னு சொன்னா சேர்த்துருவானா? சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது என்றால்
உயிரோடு அவன் வாழும் போது அவன் அமல் செய்ய வேண்டும், அதைத்தானே சொல்லிக் கொடுக்கணும். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம மௌத்தா போனாலும் நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பத்து ஆலிம் சா கூட்டு வந்து அவங்க கையில காசை கொடுத்து சோத்தை கொடுத்து நம்மளுக்கு ரெண்டு குர்ஆன் பார்சல் பண்ணிடுவாங்க. குர்ஆன் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்குது, குர்ஆன் எத்தனையோ லட்சக்கணக்கான எழுத்து இருக்குது, இன்ட்டு பத்துன்னு ஓட்டம்னா எப்படியோ நன்மை வந்துடும், நமக்கு வந்து சேர்ந்துடும் நினைக்கிறானா இல்லையா? இவர் ஆலிம் சா கிட்ட சோத்தையும் காசையும் கொடுத்தோம்னா செஞ்சு தந்துடுவாங்கன்னு நினைக்கிறானா இல்லையா? இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையா? இது இஸ்லாத்துல உள்ள ஒரு வழிமுறையா? அப்படி இருக்குமேயானால் ரசூலுல்லா செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்படி மார்க்கத்தில் ஏராளமான விஷயங்களை என்ன செய்யறாங்க, உள்ள பூத்தி இருக்கிறாங்க. இஸ்லாம் என்றால் தூய்மையான மார்க்கம், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மாற்றம். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். அலா இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அவனுடைய மார்க்கத்தில், அவனுக்கு சொந்தமான மார்க்கத்தில் எது நல்லமல் எது கெட்டமல் என்பதை அவன் தான் சொல்லித்தரணும். எது வணக்கம் எது வணக்கம் இல்லை என்பதை அவன் தான் சொல்லித்தரணும். அதே மாதிரி திக்ருங்கிற பேர்ல ஏராளமான விஷயங்களை இஸ்லாத்துல பூத்திக்கிட்டாங்களா இல்லையா? உட்கார்ந்து கூட்டம் போட்டு உட்கார்ந்து கத்துறாங்க, இது என்ன திக்ரா? இது ருசுல்லா எப்படியா சொல்லி கொடுத்தார்கள்? இன்னும் சொல்ல போனா இறைவனை நினைவு கூறுவதை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீ அல்லாவை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதியாகிறது. தத்துமா இன்னல் குளூர், உள்ளங்கள் அமைதியாகிறது. அப்ப இறைவனை நினைவு கூறினா உள்ளம் அமைதியாகும் என்றால் காட்டு கத்து கத்துனா நடக்குமா? இப்படி ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறாங்களா? இப்படி ஒரு வழிமுறை ரசூலுல்லா உண்டாக்குனாங்களா? அல்லாஹ் உட்கார்ந்து கூட்டம் போட்டு கத்து கண்டு என்னைக்கான்னு சொல்லியிருக்கிறானா? கிடையாது. ரெண்டாவது, எதை திக்ரு செய்யணும் என்பது அல்லாஹ் சொல்றானா இல்லையா? குலிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுவு பலகுல் அஸ்மாவுல் ஹுசனா, நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். நீங்கள் எப்படி அழைப்பதாக இருந்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு அழைங்கன்னு சொல்றான். நீ உட்கார்ந்துக்கிட்டு ஹூ ஹூங்கிற என்ன ஹூ 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 அல்லா ஹூ ஹூ அல்லா, இது யார் சொல்லி தந்தது உனக்கு? ஹக்கு தூ ஹக், இது உனக்கு யார் சொல்லி தந்தது? இல்லல்லா இல்லல்லாங்கிற இல்லல்லாண்டா என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? இல்லல்லாண்டா அல்லாவை தவிரண்ட அர்த்தம். இப்ப போய் ஒருத்தன் கடையில் வேண்டிக்கிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்கறான், என்ன பத்து ரூபாய்க்கு என்னடா வேணு? பத்து ரூபாய்க்கு அடா, பத்து ரூபாய்க்கு என்ன வேணு? பத்து ரூபாய்க்கு இதா ஒன்று முடிக்கணுமா இல்லையா? ஒன்னு அல்லா இருக்கிறான்னு சொல்லு, இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லி தொலைஞ்சு போ. இல்லல்லாண்டா என்ன அர்த்தம்? இப்படி உட்காந்துக்கிட்டு பள்ளிவாசல்களை உட்காந்துக்கிட்டு திக்ருங்கிற பேரில் உட்காந்து கத்திரியில கூப்பாடு போடுறீல, கும்மாளம் போடுறீல, இருட்டு திக்குங்கிற பேரில் குருட்டு திக்கிற உண்டாக்கி வச்சிருக்கிறீல, கூ கொள்ளைன்னு கத்திரியில என்னைக்கே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க வருவாங்கன்னு சொல்றீல, வந்து தடம் பதிச்சான்னு சொல்றீல, வந்துட்டு போனாருன்னு சொல்றீல, போக்கஸ் ரேட்டை போட்டு காட்ட முடியுமா உன்னால? சிசிடிவி கேமரா வச்சு எடுக்க முடியுமா உன்னால? அப்ப ஏன் மக்கள் ஏமாத்திரிய மார்க்கம் என்ற பேரில் இந்த மார்க்கத்தை வச்சு என்னத்துக்கு வயிறு பிழைக்கிறீ? நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஹலாலான முறையில், அதுக்கு இந்த மார்க்கம் தான் கிடைச்சதா உங்களுக்கு? இஸ்லாம் தான் கிடைச்சதா? இஸ்லாத்தை வச்சு வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய வயிற்றுல நரக நெருப்பைகள் அதைத்தான் சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பை உண்கிறார்கள், நாளைக்கு நரக நெருப்புல கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்படி மார்க்கத்தை வச்சு வயிறு வளர்க்கிறீல, இந்த மக்கள் அப்பாவி மக்களை ஏமாத்திரியல, ஒரு தாயத்து போட்டு காய்ச்சல் வந்துருச்சா, நோய் வந்துருச்சா, நொடி வந்துருச்சா, தாயத்தை போட்டு எல்லாம் சரியா வந்துடும். எப்படி சரியா வர்றது? எப்படி சரியா வரணுங்கிற இது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதா? மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறதா? இப்படி ஏராளமான விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்துல கொண்டு வந்து பூத்திருக்கிறாங்க. அதனால் தூய்மையான இந்த மார்க்கம் மக்களால் களங்கப்படுத்தப்பட்டு விட்டது. எது சரியான மார்க்கம் எது தவறான மார்க்கம் என்பது சரியா ஒரு பக்கம் இருக்குது, அதை உரசி பார்க்கறதுக்கு உண்டான வழி இருக்குது, மக்களுக்கு உரசி பார்க்கறத காட்டவில்லை. எதை உரசி பார்க்கக்கூடிய உரைகள் என்பதை சொல்லிக் கொடுக்கவில்லை. நாங்கள் சொல்லுவதெல்லாம் மார்க்கம், நான் சொல்லுவதை கேளு என்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்களா இல்லையா? அப்ப நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எது மார்க்கமாக நமக்கு தந்தார்களோ, வமா ஆதாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்து விட்டார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி முடிவு செய்து விட்டால், வமா கான முஃமினீன் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐயகூன லஹுல் ஹீரத்து மின் அம்ரஹும் வமன் யஹ்சில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காரியத்தை பற்றி கட்டளை பிறப்பித்து விட்டால், அதுல சுய விருப்பம் முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி மூமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு சுய இஷ்டம் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அதில் யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் தெளிவாக வழிகட்டு விட்டார்கள் என்று சொல்றானா இல்லையா அல்லாஹ்? அப்ப அந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நாளைக்கு அது பாதுகாக்கப்படணும்,
சும்மா என்னது ஓட்டவாளியில தண்ணி எடுத்து போறது பெட்டர் இல்ல, நானும் தண்ணி அல்ல, நானும் தண்ணிங்கிறது இல்ல, அந்த தண்ணியை சேஃப்டியா வைத்துக் கொள்ள வேண்டும். ஓட்ட கூடைகளை தண்ணி எடுத்து போனா தண்ணி இருக்குமா அதுல? அப்ப நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் குருவி கொத்தின மாதிரி குருவி கட்டுற கூடு மாதிரி சேர்க்கணும், அதுல சிறுதுளி பெருவெல்லாம்ங்கிற சின்ன சின்ன அமல்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு மறுமையில் அது பயன் தரும். நீ பெரிய பெரிய அமலுங்கிற பேர்ல செய்யறிய, அது ஓட்டவாளியில தண்ணி அல்ற மாதிரி. குருவான ஓதனம் கிரிய செத்து போன வீட்டுல பிரயோஜனமற்றது. அதே மாதிரி மிகராஜ் நோம்புங்கிறிய நோம்புன்னு பார்க்க மாட்டான்ல, அது நான் சொன்னான்னு தான் பார்ப்பான், பிரயோஜனமற்றது. பராத் நோம்புங்கிறிய பிரயோஜனமற்றது. ஏன் ரசூலுல்லா உண்டாக்கல, ரசூலுல்லா சொல்லல மன் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் எவனாவது ஒரு காரியத்தை செய்வானையானால் அது இறைவனால் தூக்கி மூஞ்சிர வீசப்படும், ரத்து செய்யப்படும் என்று சொல்றாங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு கவனமாக இருக்கணும். நீங்க எந்த ஒரு சுன்னத் ஜமாத் உலமாவை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹதீஸை பத்தி சும்மா மேலோட்டமா அந்த கல்யாணம் முக்கும் போது ஓதிட்டு போவாங்களே ஒழிய, ஏதாவது பயானம் பண்ணும்போது சொல்லுவாங்களே ஒழிய, இதனுடைய விரிவாக்கத்தை இதனுடைய பொருளை மக்கள் மத்தியில சொன்னதே கிடையாது. என்ன இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பையெல்லாம் மக்களுக்கு உரையாற்றுறார்களோ, எப்பையெல்லாம் மக்களுக்கு போதனை செய்கிறார்களோ, அதிகம் அதிகமா இந்த ஒரு செய்தியையும் சேர்த்து சொல்லுவாங்க. என்ன செய்தி, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் எங்கேயாவது பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கல்யாணம் காட்சியில சொன்னாலும் அது என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தான் இந்த செய்தியை வந்து அடிக்கடி மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க. சொர்க்கத்திற்குரியவராக மாற வேண்டும். கை நிறைய வந்து கழுதை விட்டியை கொண்டு போனா பிரயோஜனம் இல்ல. சின்னதா கொண்டு போனா தங்கத்தை கொண்டு போகணும், வைரத்தை கொண்டு போகணும், வைடூரியத்தை கொண்டு போகணும், கூட நிறைய கொண்டு போன கழுத விட்ட என்ன இருக்குது, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நம்ம தான் மக்கள்கிட்ட சொல்றோம். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. நடைமுறைகளில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். ஒவ்வொரு காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. நன்மை மாதிரி தெரியும், நன்மை கிடையாது. நல்லது மாதிரி தெரியும், நல்லது கிடையாது. ஏன், ஒட்டி இருக்கிற லேபிள் தான் இஸ்லாம், உள்ள இருக்கிற சரக்கு தப்பானது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வரக்கூடிய இந்த மாநாட்டில் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.